வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காமன் எல்இடி ரிமோட். இதில் பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் காமன் எல்இடி ரிமோட் இருக்குது. இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி எல்ஜி, சோனி, சாம்சங் இந்த மாதிரி பிராண்டடுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமோட் கிடைக்கும். ஆனால் இப்போ வர காம்போ போர்டுக்கு, காம்போ போர்டு போட்டால் சைனா டிவி எல்இடிக்கெலாம் ரிமோட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியில் கிடைக்கிறது இல்லை. அது பார்த்தீங்கன்னா காமன் எல்இடி ரிமோட் அப்படின்னு சொல்லி இது விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூணு டைப், நிறைய டைப் வருது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது மூணு மாடல். மூணு மாடலில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவாய் ரிமோட் ஆர்எம்எல் 1210+F. இதில் பார்த்தீங்கன்னா எஃப் இருக்குது, டபிள்யூ இருக்குது, இதுலேயே நிறைய மாடல் இருக்குது. இது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் மூணில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ரிமோட் தான் சொல்லுவேன். ஏன்னா இது பேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். வாங்க இது பேர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோகான் எல்சிடி இருக்குது. எல்சிடியில் எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிமோட் எடுத்தாச்சு, செல்லு போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அதில் காமனாக எல்ஜி பிராண்டட் டிவிக்கு இதிலே நம்பர் கொடுத்துருப்பாங்க. செட் ப்ளஸ் 1 அழுத்தினா எல்ஜிக்கு ஒர்க் ஆகும், அதேமாதிரி சோனிக்கு ஒர்க் ஆகும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, செட் பட்டனையும் ஒன்றா நம்பர் பாருங்கள், செட் பட்டனையும் ஒன்றா நம்பர் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்ஜிக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நம்மளுக்கு வீடியோகான் இல்லை. இதை எப்படி பேர் பண்ணுறதுன்னா, இந்த செட் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், பேர் பண்ணிக்கலாம். அப்படி செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் பேர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ செட் பட்டன் அழுத்தியாச்சு, இப்போ வால்யூம் ப்ளஸ் வந்துருச்சு. டிவியில் கை எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் ப்ரெஸ் ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு கை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஃபங்க்ஷனும் காமனாக ஒர்க் ஆகுது. இருக்கிறதுலே ஈஸியாக பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ரிமோட் மட்டும்தான் ஈஸியாக பேர் பண்ண முடியும். அதே இந்த மாடல் ரிமோட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் செட் பட்டன் இருக்குது. இதுலேயும் செட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் இது பேர் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதுவும் அப்படி தான், இதில் செட் பட்டன் கீழே வரும். இதுவும் பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது ஒவ்வொரு டைம் தனித்தனியாக தான் பேர் பண்ணிக்கணும். இங்கேயும் ஒட்டுக்காக பேர் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஹவாய் 1210 மாடல் ரிமோட்டு காமனாக பார்த்தீங்கன்னா 70% எல்இடி காம்போ எல்இடிக்கு பேராகும். ஸோ என்னோடய சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் தான். இதை பாருங்கள், சிஆர்டி டிவி இருக்குது, சிஆர்டி டிவி ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இது வீடியோ கான் தான், இதுக்கும் கூட இது ஒர்க் ஆகுது. பாருங்கள் இதுக்கு கூட இது வேலை செய்யுது. சிஆர்டி இப்போ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது பற்றி வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதுன்னா நான் வீடியோ எடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம்.